நம்ம தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நம்ம அலங்காநல்லூர்லயும் பாலமேடு அவனியாபுரத்துல இந்த வருடம் நடக்காதுங்க. இந்த வருஷம் வரப்போற வருஷத்துல எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க. நம்ம தமிழக அரசு பொதுப்பணித்துறை மூலியமா 44 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 66 ஏக்கர்ல மிகப்பெரிய மைதானத்தை ஒண்ணு அமைச்சிருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு தேடலும் நானும் உங்கள் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு நம்ம அலங்காநல்லூரில் தான் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கே மிகப்பெரிய ஸ்டேடியம் வந்துகிட்டு இருக்குது. ஸ்டேடியத்தை பாருங்கள், வியூ பண்ணிக்கலாம்ங்க. இப்போ நீங்கள் ஸ்டேடியம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அலங்காநல்லூரில் உள்ள வச்சிருந்த இடம் வந்து கம்பல்சரி சிறுசாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பெரிய ஸ்டேடியம் கட்ட முடியல. கிரிக்கெட்டுக்கு ஃபுட்பாலுக்கு இப்படி தான் ஸ்டேடியம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேடியம் எவ்வளோ பெருசாக தெரிஞ்சுருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக அவங்களுக்கு வரும். இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது, வர்ற பொங்கலுக்கே ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி, மிகப்பெரிய ஸ்டேடியத்தை நம்மளுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேடியம் வரனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டெவலப் ஆகும். உள்ளே வந்து அழகாபுரின்னு ஒரு ஊர் போகுது, அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஊர் வருது. அந்த ஊருக்குள்ளே தான் இந்த ஸ்டேடியம் பக்கம் நிற்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இடம் இந்த இடங்களில் வந்து நல்லா பராமரிப்பு பண்ணி ஸ்டேடியங்கள் அங்கங்கே மக்கள் உட்கார்ற மாதிரியும் அவங்களுக்கு தேவையான லைட்டிங் தேவையான, அது ஒரு மலை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ அருமையில் கட்டும்போது நம்ம மதுரை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம். சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூருக்கு பக்கத்தில் இருக்க கீழக்கரைன்ற இடம்னா ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இடத்துல தான் இந்த மைதானம் மிக பெருசாக கட்டிட்டுருக்காங்க. இது கட்டப்படுற நோக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டின் பெருமையை பாதுகாக்கிற வடிவத்தாலையும், நம்ம ஜல்லிக்கட்டு வீரர்களின் பெருமையை சேர்ப்பதற்காகவும், வருங்காலத்தில் தமிழர்களின் சிறப்பான தமிழ் பாரம்பரியத்தை கடைக்கட்டி காப்பதற்காகவும் தான் சொல்கிறாங்க. இதுபோக இங்கே பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட போவதாகவும், நல்ல சிறப்புமிக்க கண்காட்சிகள் நடத்தப்போவதாகவும் தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த கலை நிகழ்ச்சிகள் மூலம் தமிழர்களின் பாதுகாப்புகள் பாதுகாக்கப்படும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இங்கே வரக்கூடிய போக்குவரத்து தண்ணி சாலை அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 கோடி ரூபாய் பட்ஜெட்லையும் இதுபோக நம்ம காண்டி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாக கூட இதை எடுத்துக்கலாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் மதுரைக்கே வருது அப்படின்னா மிக பெருமை தாங்க நம்ம சொல்லலாம். இதை போல தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.